ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கோதை சமையல். இப்போ நம்ம என்ன பார்க்க போறோம்னா ஸ்வீட்டான ரசகுல்லா. இதுவரைக்கும் நீங்க என் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. கூடவே இருக்கிற பெல் ஐகானையும் கிளிக் பண்ணுங்க. வாங்க ரசகுல்லா எப்படி செய்யலாம்னு வீடியோக்குள்ள போய் பார்க்கலாம். இப்போ நம்ம ரசகுல்லாவுக்கு தேவையான பொருட்களை பார்த்தறலாம். 1/2 லிட்டர் ஃபுல் கிரீம் மில்க் எடுத்துக்கேன். 1 ஸ்பூன் மைதா மாவு எடுத்துக்கேன். 2 லெமன் எடுத்துக்கேன். ஏலக்காய் பொடி வச்சிருக்கேன். இப்போ சுகர் எவ்வளோன்னு பார்த்துருவோம். சுகர் வந்து இது 200 அளவுக்கு. இதில் வந்து நான் 1.5 எடுத்திருக்கேன் சுகர். 1/2 லிட்டருக்கு 1.5 சுகர் எடுத்திருக்கேன். வாங்க இப்போ எப்படி செய்யலாம் பார்ப்போம். லெமனை புளிஞ்சு எடுத்து வச்சிடுவோம். பால் அடுப்பில் வச்சிருக்கேன். பால் நல்லா பொங்கி வந்ததும் சிம்மில் வச்சுட்டு இந்த லெமன் ஜூஸை விட்டு கலக்குவோம். பாலை நம்ம திரிய வைக்கணும். இப்போ பால் பொங்கிடுச்சு, நம்ம லெமன் ஜூஸ் விட்டுடலாம். இங்கே கொஞ்ச நேரம் கலக்குனீங்கன்னா பால் தரஞ்சிரும். அடுப்பு ஆஃப் பண்ணிடுவோம். ஒரு பாத்திரம் வச்சு அது மேலே ஒரு வடிகட்டி பாத்திரம் வைக்கிறேன். அது மேலே ஒரு ஒயிட் கிளாத் விரிச்சுக்கலாம். இப்போ இந்த பால் திரிச்சு வச்சிருக்கோம்ல, அதை விட்டுடுவோம். நல்லா வடிகட்டியாச்சு. இப்போ வந்து நல்ல தண்ணி விட்டு கொஞ்சம் அலம்பிடுவோம். நார்மல் வாட்டர் தான் இது. எதுக்குன்னா அந்த லெமனோட புளிப்பு சுவையெல்லாம் கொஞ்சம் போயிடும். இப்போ நம்ம ஃபுல்லாக அலம்பியாச்சு. இப்போ இதை வந்து அப்படியே எடுத்து புளிஞ்சு, தண்ணியெல்லாம் இருக்கவே கூடாது, ஃபுல்லாக தண்ணியை புளிஞ்சிடணும் நம்ம. இப்போ நம்ம நார்மல் வாட்டர் ஊற்றி அலம்பினதுனால சூடே இருக்காது, நல்லா புளிஞ்சிடலாம். வந்து தண்ணியெல்லாம் நல்லா வடிய வச்சாச்சு. இப்போ என்ன பண்ணணும்னா ஒரு அதே துணியில் அப்படியே கட்டி இப்படி தொங்க விட்டுருங்க ஏதாவது ஒரு இடத்துல. அது கொஞ்ச நேரம் ஒரு 20 மினிட்ஸ் இப்படியே இருக்கட்டும், தண்ணியெல்லாம் வடிஞ்சிடும். இப்போ ஒரு 1/2 ஹவர் கிட்டக்க ஆயிடுச்சு. இப்போ நம்ம இதை அவுத்து உதுத்துன்றுவோம். நல்லா தண்ணியே இல்லாமல் ட்ரை ஆயிடுச்சு. இப்போ நான் அந்த மைதா மாவு வச்சுருக்கேன் பாருங்கள். இந்த சின்ன ஸ்பூன்லாம் இல்லை, ஒரு 1.5 ஸ்பூன் மட்டும் போட்டுக்கிறேன். இதை பாருங்கள், சின்னதில் கொஞ்சம் தான் போகிறேன். இப்போ இதோடு சேர்த்து நம்ம நல்லா மசிச்சு பிசைஞ்சிருவோம். சப்பாத்தி மாவு எப்படி இருக்கோ அந்த பதத்துக்கு நம்ம பிசைஞ்சிடணும். எவ்வளோ இப்போ உதிரி உதிரியாக இருக்குது பாருங்கள். இது இல்லாமல் நல்லா பேஸ்ட்டு மாதிரி, நல்லா மாவு மாதிரி நல்லா வந்துடணும். நான் பிசைஞ்சிட்டு காட்டுறேன். பாருங்கள் இப்போ இந்தளவு பிசைஞ்சாச்சு. அப்படியே நைஸாக மாவு சப்பாத்தி மாவு மாதிரி ஆயிடுச்சு பாருங்கள், தெரியுதா? இப்போ நம்ம குட்டி குட்டி உருண்டையாக ஊட்டின்டுவோம். இப்போ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நான் எல்லாத்தையுமே உருட்டி வச்சுட்டேன். ஆக்சுவலாக எனக்கு பிசையறதுக்கே ஒரு 20 மினிட்ஸ் 25 மினிட்ஸ் கிட்ட ஆச்சு. அந்த மாதிரி நல்லா பிசைஞ்சிட்டு இப்போ நான் எல்லாம் உருட்டி வச்சுட்டேன். இப்போ பாகு ரெடி பண்ணிட்டுருவோம். இப்போ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், ஜீனி பாகு நான் வச்சுட்டேன். இதில் எவ்வளோ தண்ணி விட்ருக்கேன்னா, நம்ம ஜீனி எடுத்ததை விட 3 மடங்கு தண்ணி விடணும். இப்போ நான் 1.5 எடுத்தேன்னா 5 கிட்டக்க விட்டுருக்கேன் தண்ணி. இப்போ இதில் கொஞ்சம் ஏலக்காய் பொடி போட்டிருக்கேன். இப்போ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிச்சு. நான் சிம்மில் வச்சுருக்கேன் அடுப்பை. இப்போ நம்ம ஒவ்வொரு உருண்டையாக போட்டுருவோம். நல்லா கொதித்த பிறகு தான் போடணும். இப்போ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நான் எல்லா உருண்டையும் போட்டுட்டேன். இப்போ கொஞ்சம் மீடியமில் வச்சுருக்கேன். இப்போ நான் மூடி போட்டு மூடிடுறேன். ஒரு 15 மினிட்ஸ் இப்படியே மூடியே வேகணும். நம்ம 5 மினிட்ஸ் கொடுத்துறோம், எடுத்து லேசாக கலரி விடணும். நான் மூடிடுறேன். இப்போ ஒரு 1/2 மணி நேரம் ஆயிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ். பாருங்கள் நம்ம போட்டதை விட எவ்வளோ பெருசாக இருக்குன்னு. இப்போ ஒரு 10 மினிட்ஸ் வந்து நம்ம திறந்து வச்சு வேக வச்சுருவோம். சிம்மில் தான் வச்சுருக்கேன், மீடியமில் தான் வச்சுருக்கேன். இப்போ வெந்த பிறகு பார்ப்போம். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், 25 நிமிஷம் ஆச்சு. எவ்வளோ நல்லா பெருசாக வந்திருக்கு பாருங்கள், நல்லா வெந்திருக்கும். இந்த பாருங்கள் எவ்வளோ சாஃப்டாக இருக்குது பாருங்கள், தெரியுதா? பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நான் பவுலில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிட்டேன்.
இப்போ நான் ஒன்று எடுத்து உங்களுக்கு உடச்சி காமிக்கிறேன். இங்கே பாருங்கள் எவ்வளோ சாஃப்டாக இருக்குதுன்னு பாருங்கள், தெரியுதா உங்களுக்கு? இங்கே பாருங்களேன், அவ்வளோ சாஃப்டாக இருக்குது. இதுக்கு மெயினாக நீங்கள் என்ன பண்ண, அந்த பிசையிற பதம் தான் ஃபஸ்ட்டு வந்து நீங்கள் பிசையும் போது பார்த்தீங்கன்னா கையில் எடுத்து ரவுண்டாக வச்சு உருட்டும் போது வந்து உதிரும், அந்த மாதிரி உதிர்ந்துச்சுன்னா நீங்கள் மறுபடியும் நல்லா பிசையணும். எனக்கு 25 நிமிஷம் கிட்டே அரைச்சி நல்லா பிசைங்க. பிசைஞ்ச பிறகு பண்ணால் ரொம்ப சாஃப்டாக வரும், பிசையாக பண்ணால் கட்டாயம் ஹார்டாக தான் வரும். இப்போ ஸ்வீட்டான ரசகுல்லா ரெடி. இது ஒரு 4 to 5 hours வந்து இந்த பாகலே ஊற வைங்க, ஊற வச்சுட்டு சாப்பிட்டா ரொம்ப நல்லாயிருக்கும். தேங்க்யூ.